ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷப்னாஸ் வாட்ரூப் சீக்ரெட். இன்றைக்கி நம்ம ஷப்னாஸ் வாட்ரூப் சீக்ரெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இது வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ஹால் வீடியோ நான் இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, சேம் P21 லிப்ஸ்டிக், சுகர் கன்சீலர், சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து கன்சீலர். ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் செட்டிங் பவுடர் போட்டிருக்கேன். சுகர் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் ஃபேஸஸ் கனடாவுடைய காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஓன்ட் ரெக்கமெண்ட் ஃபேஸஸ் கனடா காஜல் டு எனி ஒன், பிகாஸ் அது ஸ்மஜ் ஆகுது. ஸ்மஜ் ஆகுது மீன்ஸ் எனக்கு மேபிளின் அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃபேஸஸ் கனடாவுடைய ப்ராடக்ட் இல்லை. ஸோ நான் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, மேபிளின் கொலோசல் காஜல் தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு வந்து அண்டர் ஆர்ம்ஸில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, என்ன பண்ணுவோம். நான் யூஸ்வலாக வந்து பிரைடல் மெஹந்திக்கு போகிற இடத்துலையாக இருக்கட்டும், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கேர்லி கேர்லி டாக்ஸ் போயிட்டுருக்கும் போது சொல்லுவாங்க, அண்டர் ஆர்ம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப வந்து பர்ஃப்யூம் அண்டர் ஆர்ம்ஸில் போடக்கூடாது. ஓகேவா, பர்ஃப்யூம் நீங்கள் எங்கே போடணுன்னா இங்கே போடுங்க. ஓகே, இங்கே போடுங்க. ஓகே, இது மாதிரி ரெண்டு இடத்துல போட்டிங்கன்னா பர்ஃப்யூம் வந்து அங்கே நர்வ்ஸ் இருக்குது, வந்து பர்ஃப்யூமுடைய ஸ்மெல்ல நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ அது போதும், இந்த ரெண்டு இடத்துல போட்டால் போதும், அண்டர் ஆர்ம்ஸில் போடாதீங்க, அது டார்க் ஆகும். ஓகே, தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ளீச்சிங் ஏஜென்ட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ப்ராடக்ட்ஸ் நேம் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு வந்து க்ரீம் இருக்குல்ல, அதை வச்சு ஷேவ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் நார்மல் சோப் இருக்குல்ல, அதை வச்சு ஃபோம் பண்ணிக்கிட்டு ஷேவ் பண்ணிவிடுங்க. ஷேவ் பண்ணுறது வந்து நான் இப்போ எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம், ஏன்னா வந்து கில்லட் ரேசர்லாம் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு ஷேவ் பண்ணுற இதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா, எப்போதுமே ஷேவ் பண்ணி க்ளீனாக வைக்கணும். க்ளீனாக வச்சுட்டு என்ன பண்ணோன்னா, வாரத்தில் ரெண்டு நாள் நான் சொல்கிற பேக்கை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸில் இந்த இஷ்யூவே இருக்காது. ஓகேவா, என்ன பண்ணோன்னா, கேர்ள்ஸ் இருக்கட்டும் பாய்ஸ் இருக்கட்டும், ஓகேவா, கேர்ள்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாய்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸுக்கு என்னென்னா, கர்ட் இருக்குல்ல தயிர், தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. சரியா, வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷான தயிர், கடை தயிர் வேணாம், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. தயிரில் வந்து பப்பாளி இருக்குல்ல, அதை நல்லா மசிச்சுக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பப்பாளியையும் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்டர் ஆர்ம்ஸில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஷேவ் பண்ணியிருக்கணும் க்ளீனாக. ஓகேவா, எந்த ஒரு க்ரீமும் போட்டு ஷேவ் பண்ணாதீங்க. சரியா, வேக்சின் க்ரீம்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு ஷேவ் பண்ணாதீங்க. ரேசர் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி ஷேவ் பண்ணி இந்த இதை யூஸ் பண்ணுங்கள். கர்டு வித் பப்பாயா யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி செகண்ட் என்னென்னா, கர்டு வித் ஹல்தி, அதாவது டர்மரிக் பவுடர். ஓகேவா, டர்மரிக் பவுடர் என்ன யூஸ் பண்ணுன்னா, கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணும். எப்போதுமே கஸ்தூரி மஞ்சள் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ கர்டு வித் கஸ்தூரி மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes பேக் போட்டிருந்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சரியா, நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1 monthலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா, ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிலங்க அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பாய்ஸ் வந்து இதில் என்ன பண்ணணுன்னா, பப்பாயா வித் கர்டு அந்த மிக்ஸ் பண்ணி வர பேக் மட்டும் போட்டால் போதும். டர்மரிக் வித் கர்டு வேணாம். ஓகேவா, ஸோ பப்பாயா வித் கர்டு யூஸ் பண்ணுங்கள். பப்பாயாவை நார்மலாக நீங்கள் நல்லா மசிச்சு ஃபேஸில் பேக் போட்டாலுமே நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நல்ல ஒரு சீரம் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு எசென்ஷியல் ஆயில் உள்ள சீரம், எசென்ஷியல் ஆயில் சீரம் யூஸ் பண்ணுங்கள் டெய்லியும். அதே மாதிரி நைட் ரிப்பேர் சீரம், ஓகேவா, கெமிக்கல் வேணாம், எசென்ஷியல் ஆயில் உள்ள ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நாங்கள் கூட சேல் பண்ணுறோம், நான் உங்களுக்கு எங்களோட மார்க்கெட்டிங் பண்ணல, எங்களோட சிவா ஹெர்பல் லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நல்ல எசென்ஷியல் ஆயில் சீரம்ஸ் எங்கேயாவது கிடைச்சா
அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அது அதை ட்ரை பண்ணுங்கள். தென் பப்பாயாவை போட்டு வாரத்தில் ஒரு நாலு நாளாவது உங்கள் ஃபேஸ்க்கு பேக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரைடாவோ க்ரூமாவோ இருந்தால் ஃபேஸ் பேக் பப்பாயாவில் போட்டாலே செம்ம நல்ல க்ளோ கிடைக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஃபேஷியலை விட அதில் சூப்பர் க்ளோ கிடைக்கும், 100% க்ளோ கிடைக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி இந்த அண்டர் ஆர்ம்ஸ் ப்ராப்ளமுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், பாய்.